Hello guys, welcome back to my channel. Peace.com channel la pudhu pudhu video kala naanga padivittradhukku irukkom. Innum neenga peace.com channel subscribe pannalanu sonna ipave subscribe pannikolunga. Ungala aadharavugala menmel ivangalukku thaanga. Indha video enna nu paathinga sonna naanga vandu kittadilla vandu oru 2 3 days vandu Jaffna trip ponu plan panni poi vandirundam. So, in the video, we will upload the Jaffna series. We will start the train. என் ட்ரிப் பிளான் வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் ஜஃப்னாவில் வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட வீடுகளுக்கும் விசிட் பண்ணுற மாதிரியும் அப்படியே ஜஃப்னா ஏரியாவையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர மாதிரி ஒரு பிளான் தான் போட்டிருந்தோம். அப்போ ஜஃப்னாவுக்கு வந்து ட்ரெயினில் போகணும்னு நாங்கள் பிளானை போட்டு ட்ரெயினுக்கு வந்து அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகணும். கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போகிற ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டைம் வந்து அனுராதபுரத்துக்கு ட்ரெயின் சரியாக வந்து ஒரு 11 மணிக்கு கேப்பில் வந்து ரீச் ஆகுது. அனுராதபுரத்தில் அந்த டைமில் வந்து ட்ரெயின் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம் எடுக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த நாங்கள் வந்து ட்ரெயின் வரவே ட்ரெயின் எடுத்துட்டோம். இந்த ட்ரெயின் வந்து புதிய ட்ரெயின் ஒன்று தான், வசதியாக நல்லா அழகானதாக கொஞ்சம் நீளமான ட்ரெயினாகவும் கூட. யாழ்தேவி ட்ரெயினில் தான் நாங்கள் போனது. யாழ்தேவி ட்ரெயின் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வந்து கொஞ்சம் பேர் போன ட்ரெயினாக தான் இருக்குது யாழ்தேவி. கொழும்பு டு ஜஃப்னா, ஜஃப்னா டு கொழும்பு இந்த மாதிரி தான் இதோட ரூட் இருக்குது. ட்ரெயினில் வந்து நாங்கள் மாரி அப்படி எங்களோட ட்ரிப்பை ஆரம்பித்தோம். 3rd class டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். நாங்கள் 3rd classில் போகிறது கொஞ்சம் குஷியாக இருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாரோட அப்படியே ஜொலியாக போகலாம் தானேன்னு சொல்லி தான் 3rd class டிக்கெட் எடுத்தோம். அடுத்து சொல்லணும்னா யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்டா, யாழ்தேவியில் போகிறது தானே ஒரு சிறப்பு இருக்குது. ட்ரெயின் ஜேர்னி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் சீட்டில் இருந்த மாதிரியே போகிறதில்லை. அப்படி போனாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்காது. ட்ரெயின் ஜேர்னியை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம். என்ன, ஃபுட் போட்டில் இருந்துட்டு போவோம், அப்படியே ஜன்னல் ஓரமாக இருப்போம், அப்படியே ரசிச்சுட்டு வெளியே உலகத்தையும் ரசிச்சுட்டு போகிறது தான் ட்ரெயின் ஜேர்னி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்களும் வந்து ஒரு ட்ரிப் மூடில் இருக்கிறதால அப்படியே ட்ரெயின் ஜேர்னியும் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ட்ரெயினில் வந்து ஃபுட் போட்டில் நின்று வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜோலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஜஃப்னா போகிற ரூட்டில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸை கடந்து போகுது. அதில் வந்து மெயினாக வந்து மெதவச்சி, வவுனியா, கிளிநொச்சி இந்த ஸ்டேஷன்லாம் கடந்து வந்து ஜஃப்னாவுக்கு போகுது. ஜஃப்னா ஸ்டேஷனையும் தாண்டி இந்த ட்ரெயின் வந்து அப்படியே காங்கேசன் துறைவரம் வரைக்கும் போகுது. வலிமையான மாதிரியே நாங்கள் வந்து ரொட்டியும் சம்பளும் வாங்கியிருந்தோம் சாப்பிட்றதுக்கு ட்ரெயினில் வச்சு. இது வந்து எல்லா ட்ரெயின்லேயும் வலிமையாக கிடைக்கிற ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும். ஜஃப்னா போகிற ட்ரெயின் ரூட் வந்து மெயினாக வந்து ஒரு காட்டு பகுதியை சேர்ந்த மாதிரியான ஒரு ரூட்டாக தான் இருக்குது.
வவுனியா கிளிநொச்சி சாவகச்சேரின்னு சொல்லி பாஸ் பண்ணி போகிற ரயில்வேயோட சேர்ந்த மாதிரியே பக்கத்தாலே தான் மெயின் ரோடும் இருக்குது. ஜஃப்னா டு கெண்டி A9 ரோட் தான் இந்த பக்கத்தாலே ரயில்வேக்கு பக்கத்தாலே அப்படியே இருக்கிறது. அது வந்து சாவகச்சேரி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி போகுது. மிச்ச நேரமாக தேர்ட் கிளாஸ்லேயே இருந்துட்டு வந்து அப்படியே கொஞ்சம் செகண்ட் கிளாஸ் பக்கம் பார்த்தா அங்கால கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் நிறைய இருக்குது, சீட்டெல்லாம் அப்படியே எம்டி ஆகிருக்குது. அப்போ அங்கால ஒரு விசிட் போடுவோம்னு சொல்லி செகண்ட் கிளாஸ் பக்கம் வந்தோம். செகண்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது தேர்ட் கிளாஸை விட. என்னென்னு பார்த்தா கொஞ்சம் சீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாதே கம்ஃபர்டபுள் சீட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக வேறு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை நீ செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லி. அதே மாதிரி யாழ்ப்பாணம் கிட்டே வரும்போது அப்படியே ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால் அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து கடல் கலப்புகளாக அப்படியே இருக்குது. இப்போ கடல் கலப்புகளை அண்மித்த ஏரியாக்களில் வந்து உப்பளங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஜஃப்னாக்கு வந்து பஸ்ஸில் நிறைய டைம் போயிருக்கிறேன், பஸ்ஸில், அடுத்தது வேறு வெஹிக்கல்ஸில் அப்படி நிறைய நேரம் போயிருக்கிறோம். ஆனால் ட்ரெயினில் போகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பஸ்ஸை விட ட்ரெயினில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே போகணும்னு சொல்லி ட்ரிப் பிளான் போட்டது. அப்போ அதே மாதிரி ட்ரெயின்லேயே தான் போனோம். அப்படியே ஒரு நார்மலான ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்து எங்களை ட்ரெயின் ஜேர்னியை முடிச்சுட்டு அப்படியே ஜஃப்னாவில் வந்து ஸ்டேஷனில் இறங்கினோம். சொல்ல மறந்துட்டு, ஜஃப்னாக்கு வந்து ட்ரெயினுக்கு 340 ரூபீஸ் டிக்கெட்டு கெடுக்கிறாங்க. இந்த டிக்கெட் வந்து அவங்கள்ட்ட ஆல்ரெடி பழைய டிக்கெட் இருந்ததால் 200 ரூபீஸ் டிக்கெட்டில் போட்டிருக்கு, ஆனால் வந்து 340 ரூபீஸ் தான் எடுக்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு அப்படியே டிக்கெட் செக்கர்ட்ட டிக்கெட்டையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்தோம். ஜஃப்னாவில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தான், அவனையும் வந்து மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எங்களை ட்ரிப்பை வந்து ஜஃப்னா ட்ரிப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் அன்றைக்கு வந்து நாங்கள் அப்படியே ஈவினிங் வந்து தங்குற இடத்துக்கு அப்படியே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு போகணும். ஸோ இப்படி தான் எங்களோட ஜஃப்னா ட்ரிப்பில் ஸ்டார்டிங் டே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே peace.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர்.